நம்ம இன்னைக்கு அன்லட்சுமி கிச்சனில் கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை தொக்குக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கான ஒரு பொடி அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து கடுகு எடுத்திருக்கேன், அடுத்து எள், அடுத்து மல்லி, வெந்தயம். இந்த கடுகும் வெந்தயமும் கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப கசந்துடும். வறுக்கிறதுக்கு போட்டுடலாம். அதே மாதிரி கூட காரத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், போட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துருவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இது வெடிச்சு வர நேரத்தில் நான் கொஞ்சம் புளியை சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதோட பிரட்டிட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் பிரட்டி எடுத்துருவோம். இறக்குற தருவாயும் நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து போடலாம். கொஞ்சம் இது கூட சேரட்டும். வெங்காயத்தோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம கருவேப்பிலையை கடைசியாக போட்டுக்கலாம். அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் கூட பிரட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சலசலன்னு ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆற வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தொக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அந்த வறுத்து அரைச்சி பாருங்கள், இந்த கருவேப்பிலையை நல்லா தொக்க பதத்தில் நான் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளித்தால் தான் கொஞ்சம் நாளைக்கு அதை வச்சுக்க முடியும். நம்ம இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க, அதாவது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான், கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். மேலே எண்ணெய் நிற்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும், நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்து வர நேரத்தில் நம்ம இந்த இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மிளகாய் போட்டிருந்தாலும் கொஞ்சம் வரமிளகாத்தூள் இது போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷன், எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இதோட பதக்கம் போகட்டும், கொஞ்சம் பிறட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் உள்ளது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு நம்ம அரைக்கும் போதே போட்டால் அந்த மிளகாத்து சரியாக இருக்காது, அதனால தான். உங்களுக்கு வேணால் புளி வெல்லம் போட்டுக்கோங்க. நான் இந்த மழை நேரத்துக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்கிறதுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே திறந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துட்டு பாருங்கள். நம்ம இப்போ எடுத்து அதனால் ஆற வச்சுட்டு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதுபோக சாதத்துக்கே நீங்கள் போட்டு சாப்பிட்ற மழை நேரத்துக்கு சாப்பிட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.